வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விஎம்ஜி எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த 3-pin செலக்ட் சுவிட்சு. இது எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை டயக்ராமாக நான் போட்டு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி எப்படி கனெக்ட் பண்ணணும் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது. ஆம்பிளிஃபயர் அசம்பிளிங் ரிப்பேரிங்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு, கடைக்கு, எல்லாத்துக்கும். 2.1, 5.1 ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயரு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச வரை வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே புரியாது, ஏன்னா நான் என்ன சொல்கிறேங்கிறதே புரியாமல் போயிடும். ஒவ்வொன்று ஒரு நண்பர் கேட்டிருந்தார், வீடியோ வந்து அவ்வளோதுக்கு இதாக இல்லைன்னு. மொபைல் கேமராவில் தான் நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் இது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா தெரிகிற மாதிரி கிளியராக எடுத்து போடுறேன் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இது எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். 3-pin செலக்ட் சுவிட்சு, ஆர்சி ஜாக்கெட்டு, யூஎஸ்பி இன்புட்டு, இதெல்லாம் எப்படி மொத்தமாக நம்ம வந்து இதை சால்டர் பண்ணியும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட இதை எப்படிங்கிறது ஒரு டயக்ராமாக சும்மா வரைஞ்சி காமிச்சிடுறேன். 3-pin நம்ம எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணுங்கிறத அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்டர் பண்ணுறத பார்ப்போம். இந்த டைப்பில் தான் இருக்கும் அது, ஒவ்வொரு கால்லையும் 6-6 pin இருக்கும், இந்த டைப்பில் இருக்கும் இந்த இது. உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி இந்த ரெட் கலர் வந்து ரெட் கலரு அண்டு பிளாக் கலர் போட்டிருக்கேன் இந்த நாப்பு. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ரெட் கலர் வந்து 5V யூஎஸ்பிக்கு இன்புட்டு, அந்த இதுக்கும் ரெண்டாவது இருக்கிற இந்த சுவிட்சு வந்து டிவிடி இன்புட்டும் நம்ம யூஎஸ்பி இன்புட்டும் இங்கே கொடுக்குற மாதிரியும், லாஸ்ட் ஒன் வந்து நம்ம ஆக்ஸு இல்லைனா சன்டெரக்டு இந்த மாதிரி உள்ள டிடிஹெச் இதுக்கு உள்ள இன்புட்டும் கொடுக்குற மாதிரியும் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். இது எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த 2 pin வந்து ஃபஸ்ட் ரெண்டையும் டம்மியாக விட்டுருங்க. ரெண்டாவது ஒன்று இருக்குல்ல, இந்த பின்னும் வந்து நம்மளுக்கு வந்து 5V இன்புட்டாக கொடுத்துக்குங்க. யூஎஸ்பிக்கு 5V இன்புட்டாக கொடுத்துட்டு இந்த 2 pin வந்து 5V அவுட்புட்டாக எடுத்துக்கலாம் யூஎஸ்பிக்கு. இது வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோலாக கொடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு, இந்த டைப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு. அப்புறம் செகண்ட் ஒன்று, இது ரெண்டும் யூஎஸ்பி இன்புட்டு, ஆடியோ இன்புட்டு இந்த ரெண்டையும் வந்து லெஃப்ட் ரைட்டு இன்புட்டை கொடுத்துருங்க. இது ரெண்டுக்கும் லெஃப்ட் ரைட் இன்புட்டு கொடுத்துருங்க. இந்த செகண்ட் ஒன்றும் இந்த செகண்ட் பின் ரெண்டையும் இந்த லாஸ்ட்டு 3rd ஒன்றில் வந்து இருக்குல்ல இந்த இதில் லெஃப்ட் ரைட்டை இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடணும். ரெண்டு ஒயர் ஜம்பர் மாதிரி போட்டு கொண்டு வந்துடணும், டச் ஆகிடாமல். இது ரெண்டையும் இந்த லாஸ்ட் ஒன்று வந்து டிவிடி இது இன்புட்டாக கொடுத்துருங்க. அதாவது ஆர்சி ஜாக்கெட்லேருந்து வர்றதை இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ரெண்டு இது எடுத்து இந்த லாஸ்ட்டு ஒன்று வந்து ஆக்ஸு இன்புட்டு அந்த இல்லைன்னா டிடிஹெச்சு இந்த மாதிரி எடுத்து இன்புட்டு கொடுத்துக்குங்க. இந்த சென்ட்ரு வந்து நம்மளுக்கு என்னென்னா இதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டு, நம்மளுக்கு வந்து சுவிட்சிலேருந்து வர்ற அவுட்புட்டு. யூஎஸ்பி எல்லாம் கொடுக்குறோம்ல, ஒரு அவுட்புட்டு எடுத்து லெஃப்ட் ரைட்டை லெஃப்ட்டு ரைட்டு இதை எடுத்து நம்மளுக்கு பிடி போர்டுக்கு கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து சப்பு ஃபோர்டு சப்பு ஊப்பர் அந்த போர்டு கொடுக்கலாம். இது மாதிரி இதில் அவுட் எடுத்து நம்ம ஆடியோ போர்டுக்கு கொடுத்துக்கலாம். ஆடியோ போர்டுக்கு கொடுக்கலாம். இந்த டைப்பில் தான் நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து கிரவுண்டெலாம் வந்து ஒரு இடத்துல நீங்கள் இது பண்ணி கொடுத்துக்கோங்க. கிரவுண்டெல்லாம் இதை நம்ம இப்போ வந்து சால்டர் பண்ணுறத வாங்க சால்டர் பண்ணுறத நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்ல வர்றோம், எப்படி எப்படி சால்டர் பண்ணுறோம், என்ன எல்லாமே தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க வீடியோவை. வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ரெண்டு ஒயர் கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், காமிக்கிற பாருங்கள். இந்த சென்று ரெண்டு கால், இந்த ரெண்டு கால்லையும் வச்சு இந்த ரெண்டு கால்லையும் சல்ற வைக்கணும். இதுலேருந்து இதுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணணும். பாருங்கள் கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கால் ரெண்டுலேயும் ஜாயின் வச்சுக்கலாம். இதில் ஒன்று வச்சுட்டு நான் வச்சுட்டேன் பாருங்கள். இந்த சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சென்ட்ரு கால்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபின் இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து இஎஸ்பி சாக்கெட்டுக்கு வர்றது. நம்ம வந்து இதை இங்கே அவுட் இந்த பின்னில் கொடுக்கணும். இஎஸ்பி இன்புட்டுக்கு ரெண்டு ஒயர் நம்ம வந்து இந்த இதில் கொடுக்கணும். இது இஎஸ்பி இன்புட்டு, இது அவுட்புட்டு. இதை வந்து இஎஸ்பி பிளேயரில் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இஎஸ்பி பிளேயர்லேருந்து வர்ற ஆடியோ இன்புட்டு சென்ட்ரு, எப்போதுமே இதில் வந்து சென்ட்ரு கிரவுண்டு, இது லெஃப்ட் ரைட்டு தான் வரும் எப்போதுமே நம்மளுக்கு வந்து இஎஸ்பி பிளேயரோட இன்புட்டு. அதை வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு இதுலேயும் கொடுக்கணும். கொடுத்தாச்சு பாருங்கள். இந்த சென்ட்ரு கிரவுண்டு, சென்ட்ரை வந்து எல்லாத்துக்கும் கிரவுண்டை வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் ஒரே இதாக கொடுத்துடலாம். இந்த இதிலே கொடுத்துடலாம் நம்ம கிரவுண்டு. இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆர்சி ஜாக்கெட்டு வந்து ஆர்சி ஜாக்கெட் ஆர்சி இது ரெண்டும் இதில் நம்ம இது வந்து ஆர்சி ஜாக்கெட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆர் சாக்கெட்லேருந்து இப்படி கொடுக்கணும். இது ரெண்டும் ஒரு இன்புட்டு, இது ரெண்டும் ஒரு இன்புட்டு, இது ரெண்டும் ஒரு இன்புட்டு. காமனாக கிரவுண்டு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்று, இது ஒரு இது எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு டிவிடிக்கு ரெண்டு எடுத்துக்கிறோம். கொடுத்தாச்சு. இப்போ காமனாக கிரவுண்டு கொடுத்துக்கும்.
இப்போ வந்து காமனாக ஒரு கிரவுண்டு கொடுத்தாச்சு இந்த ரெண்டுதுக்கும். இந்த லாஸ்ட் ரெண்டை வந்து டம்மியாக விட்டுருவோம். அதுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு கிரவுண்டு ஒயரு ஒன்று சால்டு பண்ணிக்கணும். கிரவுண்டுக்கு ஒரு ஒயர் சால்டு பண்ணியாச்சு. இது ரெண்டும் வந்து டிவிடிக்கு, இது டிடிஹெச் இல்லைனா ஆக்ஸ் இந்த மாதிரி உள்ளதுக்கு இன்புட்டு. இப்போ நம்மளுக்கு அஞ்சு பின்னு கனெக்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம அப்படியே இதில் கனெக்ட் பண்ணுவோம் செலக்டர் சுவிட்சில். எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னால் தான் புரியும். ஏன்னா சும்மா இப்போ சுவிட்சில் சொல்லி கொடுத்தா இது பண்ணாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் வீடியோ எப்படி நம்ம செய்கிறதுன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு இதாகும். சால்டர் வைக்கையில் எப்போதுமே பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து குயிக்காக சால்டர் பண்ணிடலாம். இது ரெண்டும் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து டிவிடியோட இன்புட்டு. டிவிடியோட இன்புட்டு லெஃப்ட் ரைட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் இந்த ஆர்சி ஜாக்கெட்டில் இந்த ஃபஸ்ட் ரெண்டு வந்து டிவிடி இன்புட்டாக கொடுத்துட்டு சென்ட்ரு வந்து நம்ம ஆக்ஸி இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இந்த கடைசி பின்னு கிரவுண்டை வந்து நம்ம வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கலாம். இதோட கிரவுண்டும் இதோட கிரவுண்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பின்னலே ஒரு பின்னு நம்ம போடுறோம்ல அதிலே நம்ம வந்து கிரவுண்டை சேஃப்டியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட்டு பின் வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து எல்லாத்தோடையும் அவுட்புட் டிவிடி ஆக்ஸு யூஎஸ்பி இது எல்லாத்தோட அவுட்புட்டும் நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஒன்றில் தான் வரும். அதாவது லாஸ்ட்டில் சென்டர் பின் சென்டரில் இருக்க ரெண்டு பின் லெஃப்ட் ரைட் ஆடியோ அவுட்புட்டுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரவுண்டு வந்து மூணுக்குமே இந்த லெஃப்ட் ரைட் ஆடியோ எடுக்கிறதுக்கு கிரவுண்டு யூஎஸ்பி கிரவுண்டு இது ஆர்சி சாக்கெட் கிரவுண்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கேபினெட்டில் மாட்டுறோம்ல அதில் வர்ற நம்ம போல்டு அது ரெண்டு ஸ்க்ரூ இதில் மாட்டுவோம். அந்த ஸ்க்ரூவில் லைட்டாக தேய்ச்சிட்டு அதில் பேஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் அதில் சால்டர் வச்சிட்டிங்கன்னா அது எல்லாமே தனியாக அந்த மாதிரி கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் இந்த மாதிரி வச்சுருங்க மொத்தமாக. அது சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு காலும் வந்து 5 வோல்ட் அவுட்புட்டு, இது ரெண்டு ஃபஸ்ட் செகண்ட் வந்து 5 வோல்ட் இன்புட்டு, ரெண்டாவது பின்ல ஃபஸ்ட்டு ரெண்டு காலும் வந்து யூஎஸ்பி பிளேயரோட ஆடியோ இன்புட்டு, செகண்ட் லாஸ்ட் ஒன் வந்து டிவிடி இன்புட்டு, அதாவது ஆர்சி சாக்கெட்லேருந்து வர்றது இந்த ஆர்சி சாக்கெட்லேருந்து வர்ற இன்புட்டு சென்டர்லேருந்து எடுத்து இந்த ஃபஸ்ட்டில் கொடுத்துடணும். இந்த லாஸ்ட் சுவிட்சோட ஃபஸ்ட்டு அதில் வந்து ஜம்பர் மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா இதோட ரெண்டு இன்புட்டும் இதில் வந்து கனெக்ட் ஆகிடும் அவுட்புட்டுக்கு. இது ரெண்டும் ஆக்ஸுக்கு இல்லைனா நம்ம டிவிடி இது டிடி கட்சி இந்த மாதிரி இதுக்கு இது ரெண்டையும் கொடுத்துட்டு சென்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து இதை வந்து நம்ம பிடி போர்டுக்கு ஆடியோ இன்புட்டு இல்லைனா சப்பு இந்த மாதிரி உள்ளதுக்கு நீங்கள் இன்புட்டாக கொடுத்துடலாம். இதுலேருந்து அவுட்புட் எடுத்து சிம்பிள் மெத்தடு தான். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் இந்த மாதிரி ஆர்ஜி எல்லாத்தையும் ஒயரிங் பண்ணி நான் உங்களுக்கு சால்டர் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சிம்பிள் சிம்பிள் டிப்ஸாக தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.